இப்போது ஆசை, கோபம், வருத்தம் இது எல்லாம் வந்து தானாக வரக்கூடிய உணர்வுகள், அதான் நமக்கு வந்து இயற்கையாக வரக்கூடிய உணர்வுகள். அது ஆசையினால் தகாத ஆசைகள்லாம் கூட வரலாம், அதனால் வந்து ஆசைகளும் தீய பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. கோபம் அதுபோல் சடனாக வந்து பல்வேறு விதமான தீய பலன்களை, செயல்களை உருவாக்குது. இந்த ஆசை கோபம் போன்ற உணர்ச்சிகளை, எண்ணங்களை அதெல்லாம் கட்டுப்படுத்தாமல் அப்படியே நாம் வச்சுக்கலாமா, அப்படியே அது விட்டுறது தான் அது, அதனால் பலன், தீய பலன்கள் வரக்கூடியதை அப்படியே நாம் விட்டுறலாமா? இல்லை, இப்போ அதான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம நினைக்கிறோம் ஆசை பயம் கோபம்னு சொல்கிறோம், இது எல்லாமே எனர்ஜி தான், ஒரு ஆற்றல் மாதிரி வருது. அந்த ஆற்றலை வந்து எதுக்கு வருதுன்னு சொன்னால், சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக வருது. அந்த ஆற்றலுக்கு நாம் என்ன சொன்னால், நம்ம மனசு தான் பேர் கொடுக்கும், கோபம் பயம் வருத்தம்ன்ட்டு பேர் கொடுக்குது. பேர் கொடுத்தப்போ தான் எமோஷனுங்கிற பேரே பெறுது, இல்லைன்னா வெறும் ஆற்றல் தான். அந்த ஆற்றலை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கிடலாம். அந்த ஆற்றலே ஏற்படலைன்னா எந்த செயலுமே நடக்காது. ஒரு ஆசையே பட்டால் ஒழிய ஒரு வேலையுமே நடக்காது. அப்போ அது மேலே ஏதோ ஒரு ஆசை வந்துன்னு சொன்னால், ஒரு ஈடுபாடு வந்தால் தான் அந்த செயலில் நம்ம அக்கறையாக பண்ண முடியும். அப்போ எல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கு நாம் ஆக்கப்பூர்வமாக சக்தி இல்லை. இப்போ நம்ம இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம தீ ஆசை மோசமான ஆசை நல்ல ஆசை நீட்டு சொல்லி ஆசையை நம்ம பிரிக்கக்கூடாது. இங்கே எல்லாமே வருது, வர்றதெல்லாம் தோன்றி மறைஞ்சிருது. இப்போ நம்ம ஆசை பக்கத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நம்ம மனோ இயக்கங்களில், மனோ இயக்கம் சம்மந்தமாக நல்லது கெட்டதே கிடையாது. செயல்கள் நல்லது கெட்டது உண்டு. இப்போ நீங்கள் செயல்களை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது தான் இருக்குது ஒழிய, கட்டுப்படுத்தி தானே ஆகணும். ஆ, செயலில் தான் நீங்கள் வந்து என்ன சொன்னால், என்ன செயலை செய்யலாம் என்ன செயலை செய்யக்கூடாதுங்கிறதுல நம்ம ஒரு ஒழுங்குமுறை வச்சுக்கிடணும். நமக்கு என்ன உணர்வுகள் வரலாம், என்ன உணர்ச்சிகள் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த பக்கம் நீங்கள் திரும்பக்கூடாது. இதெல்லாம் கோர்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ள வேலை, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நமக்கு வேலையே கிடையாது. அதெல்லாம் இயற்கை, இறைவனுடைய அம்சம், இறைவனுடைய வெளிப்பாடுன்ட்டு எடுத்துக்கிடணும். இங்கே வந்து நல்லது கெட்டது, மோசமானது நல்லதுன்னுட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே இயற்கை, எல்லாமே சரியானது, இதில் தப்பே கிடையாது. அதனால் இந்த பக்கமே உங்களுக்கு வேலையே கிடையாது. இந்த பக்கத்தை நீங்கள் முழுசாக அப்படியே ஏற்றுக்கிடுங்க. டோட்டல் அக்செப்டன்ஸ் தான் உங்களுக்கு இந்த கோட்டுக்கு இந்த பக்கமாக, டோட்டல் அக்செப்டன்ஸ் தான். அந்த பக்கம் வேறு, அந்த பக்கமுள்ள ரூல் வேறு, இந்த பக்கமுள்ள ரூல் வேறு. அந்த பக்கம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற முடிவு எடுத்துக்கிடுங்க. அப்போ செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுத்த பிறகு அது சமாதானம் ஆர்வம், ஏன்னா செய்ய வேண்டான்னு முடிஞ்ச இப்போ எடுத்த பிறகு எப்படி அது சமாதான ஆர்வம் வரும், செய்யணுங்கிற ஆர்வம் வரும். நீங்கள் செய்யணும்னு முடிவு எடுத்தால் தான் அது செய்ய நிறைவேற்றுறதுக்கான ஆசை வரும், ஆர்வம் வரும். செய்ய வேண்டான்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஆர்வம் வராதில்லாம். அப்போ நீங்கள் வந்து, அப்போது உங்களுக்கு ஆர்வம் வந்தனாலே செய்ய வேண்டாத செய்யணும்னு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். செய்ய வேண்டாத செய்யணும்னு முடிவெடுத்தால் தான் ஒரு மோசமான ஆர்வம் வரும் அது. அதனால் நீங்கள் உங்களுடைய அணுகுமுறை, ஒழுக்கங்கள் எல்லாமே புறத்தை மட்டும்தான் பார்க்கணும். புறத்தை மட்டும் பார்த்து அங்கே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது தான் முக்கியமானது. இந்த பக்கம் திரும்பாதுங்க, இந்த பக்கம் திரும்ப பக்கத்தை வந்து கம்ப்ளீட்டாக இயற்கை இறைவன்ட்டு விட்டுருங்க. டோட்டல் மைண்டுங்கிறது ஐயா இறைவனை தான் சொல்கிறீங்க. அந்த டோட்டல் டோட்டல் மைண்டுங்கிறது அதான் ஒரு ஸ்பான்டேனியஸ் மைண்டுன்னு சொல்லலாம். நம்முடைய டீப்பர் கான்சியஸ் மைண்டு வரைக்கும் உள்ளே இருக்குது, நமக்குள்ளே நிறைய இருக்குது. சப்கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்டில் என்னெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் சேர்ந்தது தான் டோட்டல் மைண்டு. அதனால் அது இறைவன்ட்டு பேர் கொடுத்தாலும் தப்பு இல்லை, ஏன்னா அதுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்குது. தன்னொழுக்கம்ங்கிறது அப்போ அவசியமானது என்ன? தன்னொழுக்கங்கிறதே தப்பு. சரி, அதுவே வந்து என்ன சொன்னால், இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு வேலையெல்லாம் கொண்டு வந்துருது. நீங்கள் இந்த பக்கமே அதான் என்னென்னு சொல்லி சொன்னால், காலங்காலமாக அப்படி தான் ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் இந்த கான்செப்டையும் கொஞ்சம் உள்வாங்கி பாருங்கள். இந்த கோடர் ஒரு கோடு போட்டுக்கிடுங்க, கோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்னு பிரிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு வேலை அந்த பக்கம் மட்டும்தான். இந்த பக்கம் நமக்கு வேலை ஏதோ எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், தன்னொழுக்கங்கிற பேர்லேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு புனிதமான அருமையான பேரை வச்சுக்கிட்டோ நமக்கு இங்கே ஏதோ ஒரு வேலையை கிரியேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது நம்மளை நம்மளே டேமேஜ் பண்ணிவிடும். அது காலத்து அந்த பக்கமாவது ஒழுக்கமாக நாம் இருக்கணும் இல்லையா? அந்த பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்க, அது வந்து நூற்றுக்கு நூறு ஒழுக்கமாக இருக்கணும். நன்றி, நன்றி.